லூக்கா 10 ஒன்றிலிருந்து 9 லூக்கா 10:1-9. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில்தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே ஆண்டவர் அவருடைய ஊழிய நாட்களிலே இயேசு கிறிஸ்து முதலாவது மார்க்கு 6 பார்க்குறோம். 12 பேரை அவர் 2 பேர்களாக அனுப்புகிறார். பல கிராமங்களுக்கு அனுப்பி அசுத்தாவிகளுக்கு மேலாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை என்னென்ன ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்புகிறதை பார்க்குறோம். இதே போல தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இங்கு லூக்கா 10 இங்கே 70 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவர்களை 2 பேராக அவர் சில கிராமங்களுக்கு போக வேண்டும் என்று இருக்கிறார். அந்த கிராமங்களுக்கு அவர் போக முன்பதாகவே இவர்களை முதலாவது அனுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அனுப்பிவிட்டு மறுபடியும் அவர் பின்னாக போயிருப்பார் அதற்கு பிறகு என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதிலே தான் முதல் வசனத்தில் இருக்கிறது, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் என்று போட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து அவர் ஊழிய நாட்களில் சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் விட்டார் இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் பரமேறி போன பிறகு, பிதாவினிடத்தில் போன பிறகு பரிசுத்தாவியை அனுப்புவேன். அப்பொழுது நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கிரேட் கமிஷனை கொடுத்துவிட்டு ஆவியானவரை ஊற்றுகிறார். ஊற்றிவிட்டு அப்போஸ்தலர் 1:8 பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று உலகம் முழுவதையும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்தவர் இருந்த நாட்களிலே அவருடைய ஊழியம் அவர் ஒருவராக செய்து கொண்டிருந்தபடினாலே, அவர் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அவர் செய்வது பிதாவின் சித்தமாக இருந்தபடினாலே அங்கே அவர் செய்து கொண்டு வருகிறார். மேக்சிமம் அவர் செய்தார். கிராமங்கள் தோறும் நடந்து, பட்டணங்கள் தோறும் நடந்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், எவ்வளவோ அற்புதங்களை ஆண்ட பிசாசுகளை துரத்தினார் செய்தார். இப்பொழுது 70 பேரை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது இங்கேயும் அதே காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அனுப்பும் பொழுதே அவருடைய உள்ளம் தொலைந்து போன ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிறதை பார்க்கிறோம். அறுவடை மிகுதியாக இருக்கிறது. சுவிசேஷம் சொல்வதற்கு உலகம் அப்பொழுது அவர் இருந்தது, இஸ்ரேலுக்கு தான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது உலகம் முழுவதும் பார்க்கலுக்கு எத்தனை கோடி ஜனங்கள், காடுகளிலும் மலைகளிலும் ரிமோட்டான வில்லேஜஸில் இருக்கிற ஜனங்கள், பட்டணங்களிலே லட்சக்கணக்காக, நாங்கள் இருக்கிற சூரத் பட்டணத்திலே 80 மக்கள் இருக்கிறார்கள். 80 யோசித்து பாருங்கள் அருமையாளர்களே. மிகவும் குறைவான ஒரு 20 சபைகள் தான் மேக்சிமம் இருக்கும் இந்த இடத்துல. இந்த 80 சபைகளை ஜனங்களுக்கு 20 மேக்சிமம் 25 சபைகள் தான் இருக்கிறது. சின்ன சின்ன சபைகள், பெரிய அளவிலே சபைகள் சூரத்திலே இல்லை. இந்த 80 மக்களை நீங்கள் யோசித்து பார்த்தால் அப்படியே எறும்பு புற்று போல அப்படியாக சில ஏரியாக்களில் அவ்வளவா நெருக்கமான ஜன நெருக்கத்தோடு ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் அறுவடை மிகுதி, இப்பொழுது இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு தடவை கூட கேள்விப்படாதவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள். குஜராத்திலே எடுத்துக்கொண்டால் மிகவும் கம்மியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 0.01% கூட கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் யாரென்றே அவர்கள் சரியாக புரியாது. இயேசு என்றால் யாரென்று சரியாக தெரியாது.
இப்படிப்பட்ட பெரிய கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ரெண்டு ரெண்டு பேராக போய் நாம் ஒவ்வொரு கிராமங்களையும் நாம் ரீச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த கிராமத்திலே ஆண்டவர் அங்கே சொல்கிறார் அல்லவா, அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், யாராவது இருக்கத்தான் செய்வார்கள், ஒரு குடும்பமாவது இருக்கத்தான் செய்யும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் அறுவடை மிகுதி, ஆனால் போக வேண்டும், போய் சொல்ல வேண்டும், ஆட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்களே என்ற பாரத்தோடு சொல்லிவிட்டு ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு அவர் சொல்கிறார், நான் உங்களுடைய தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய ஜேர்னி அது அவர்கள் போகிறார்கள், எத்தனை நாட்களுக்கு அவர்கள் போய்விட்டு இத்தனை நாளே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எதுவும் டேட் சொன்னது போல இல்லை. இந்த நாட்களிலே நாம் இப்பொழுது ஒரு புதிய இடங்களுக்கு நாம் ஊழியத்துக்கு போகும் பொழுது நாம் ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பிளெயினில் போகிறோம், அங்கே நாம் ஒரு பிளான் போடுகிறோம், ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து விடுகிறோம், நாம் இவ்வளோ நாள் போவோம், அங்கேருந்து ரிட்டர்ன் இவ்வளோ நாளே வந்து விடுவோம் என்று சொல்லி நாம் போகிறோம். அப்படி ஒரு சுவிசேஷ ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்கிறோம். ஆகையால் நாம் ஒரு பேக் தயார் பண்ணுகிறோம், எத்தனை செட்டு ட்ரெஸ் கொண்டு போக வேண்டும், என்னெல்லாம் கொண்டு போக வேண்டும், பணம் எடுத்து வைத்துக்கொள்ளுகிறோம், எல்லாம் இதெல்லாம் நாம் வைத்துக்கொள்கிறோம். அங்கே கான்டாக்ட் இருக்கிறது ஏற்கனவே நிறைய ஊழியம் செய்கிற இந்த நாட்கள் ஊழியங்கள் போகும் பொழுது அநேக இடங்களிலே நமக்கு தெரிந்த குடும்பம் ஏதாவது இருக்கும், அங்கே போய் அவர்கள் அழைப்பின் பேரில் நாம் அங்கே போய் அவர்கள் சபையில் ஊழியம் செய்கிறோம், அல்லது அங்கே போய் ஜப ஊழியர்கள் ஜப யாத்திரை செய்கிறோம், தெரியாத இடங்களே போய் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஹோட்டலில் எங்கேயாவது தங்கி வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறது அப்படியல்ல, அவர்கள் சீஷர்களை அனுப்புகிறார், அவர்கள் எவ்வளோ நாள் கழித்து திரும்பி வருவாள் தெரியவில்லை, அவர்கள் போய் சொல்லிக்கொண்டே இருக்கிற பேருக்கு அனுப்புகிறார். அப்படி சொல்கிறார், ஒன்று நீங்கள் பேக் பண்ண வேண்டாம், நீங்கள் ஏதோ முன் யோசனையோடு இவ்வளோ நாள் இருப்போம், இவ்வளவு இத்தனை தேவைப்படும், நமக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும், இவ்வளோ உணவு தேவைப்படும், இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும், இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விசுவாசத்தோடு போகும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்கள், நான் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பார்கள். ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த 10-11 பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருந்தார்கள், அவர்களும் இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு கூட சில கிராமங்களிலே கிறிஸ்தவர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எழுதி போட்டிருக்கிறார்கள். அவ்வளோ கடினமான கிராமங்களெல்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இடத்துல சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடாது என்று கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ்லேயே எழுதி போட்டிருக்கிற சில ஊர்கள் உண்டு, சில ஊர்கள். ஆனால் அநேக கிராமங்களே அப்படி கிடையாது, நாம் போய் ஊழியம் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், எப்படியாவது அங்கே ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பார்கள், உங்களை உங்களுக்கு பேசிக் நீடான தங்குகிறதுக்கு ஒரு இடம், உங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு, உடை எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் நான் அவர்கள் ப்ரொவைட் பண்ணுவார்கள், நான் அதை பார்த்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு மனிதர்கள் தானே, அவர்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஐயோ நம்ம எங்கே போகிறோம், தெரியாதவர்கள்லாம் இருப்பார்கள், யார் நமக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், நமக்கு எப்படி தங்க எங்கே இடம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய எல்லா பேசிக் நீட்ஸையும் நான் பார்த்துக்கொள்வேன், நீங்கள் போங்கள், இந்த காரியம் ஒரு அர்ஜென்ட்டான காரியம். ஆண்டவர் சொல்கிறார், வழியிலே ஒருவரையும் வினவ வேண்டாம், ஒருவரிடத்திலும் நீங்கள் பேசிக்கொண்டு அந்த காலெல்லாம் நீங்கள் இப்பொழுது கூட கிராமத்திலே பாருங்கள், கிராமத்து ஜனங்கள் வந்து உட்கார்ந்தார்கள் என்றால் பேசுவதற்கு அப்படியே அவர்களுக்கு நேரம் போவதே தெரியாது, அப்படியே எதையாவது பேசிக்கொண்டிருப்பார்கள், கதை விட்டுக்கொண்டே இருப்பார்கள், அப்படியே அவர்களுக்கு பழக்கம். ஆனால் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படி கிடையாது, பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வேலைக்கு போவார்கள் வருவார்கள், ஒரு பிளான் வைத்திருப்பார்கள், இங்கே இது செய்ய வேண்டும், இந்த நேரம் இது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி ரொம்ப கதை அடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் கிராமங்களில் இருக்கிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் அவர்களிடத்துல பேச்சு கொடுத்தால் போதும், அவர்கள் நன்றாக உங்களுக்கு பழகினவர்கள் போல உங்களுக்கு நன்றாக திறந்து மனம் திறந்து ஒரு வெகுளித்தனமாக பேசவும் செய்வார்கள், ஒரு வஞ்சனை இல்லாமல் அவர்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நிறைய நேரம் பேசுவார்கள், நீங்கள் ஒரு அவசரப்படுத்த முடியாதவர்களை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போகும்போது யாரையும் நீங்கள் வினவ வேண்டாம், யார் இடத்துலையும் இதை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, அர்ஜென்ட்டான வேலை, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இவர்கள் போய் வந்த பிறகு ஆண்டவர் பின்னாக போக போகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல ஆண்டவர் இன்னும் ஃபர்தராக ஆண்டவர் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசிக்க போகிறார். முதலாவது இவர்களை அனுப்புகிறார், அந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், தேவராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அங்கே யாதியஸ்திரை சுகமாக்குங்கள், பேய்களை துரத்துங்கள், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவர்களை அன்போடு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அந்த மார்க்கில் போட்டிருக்கிறது, அவர்கள் திரும்பி வந்து சந்தோஷத்தோடு ஆண்டவரே
நான் உங்களுடைய நாமத்தினாலே பேய்களும் ஓடுகிறது, நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி சந்தோஷமாக வந்து நல்ல ஒரு அக்கௌண்ட்டை அவர்கள் பின்னால் வந்து கொடுக்கறதை, சந்தோஷத்தோடு வந்து கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியம் மிகவும் அர்ஜென்ட்டான ஊழியம், முக்கியமான மெசேஜ், அர்ஜென்ட்டான ஊழியம். அது ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே மெயினாக ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் போகிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான பயணம் முக்கியமான ஒரு நியூஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷம் என்று சொல்கிற அந்த செய்தி சிம்பிளான செய்தி தான். நீ ஒரு பாவி, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மனிதனாக வந்து உன்னுடைய பாவங்களை தன்னுடைய மேலே ஏற்றுக்கொண்டு, உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் ஜெயத்தோடு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். யாரெல்லாம் அங்கே வந்து இந்த சிலுவையினுடைய வருவார்களோ, நான் பாவி என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு உண்டு. இதுதான் ரட்சிப்பின் செய்தி, சிம்பிள் செய்தி தான். 2 நிமிஷத்திலே சொல்லிவிடலாம், 2 நிமிஷத்திலே சொல்லிவிடலாம். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது எத்தனை காரியங்கள், ஒரு பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறார்கள், எத்தனை பெரிய பெரிய ஒரு தலையணை அளவு அகலமான புத்தகங்களை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்துக்காகத்தான். ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ எந்த ஒரு காரியத்தை படிக்கிறது எல்லாம் இந்த உலகத்திலே சில காரியங்களை வாழ்வதற்கு வேண்டிய தேவையான சில காரியங்கள். ஆனால் நித்திய நித்தியமாக வாழ வேண்டிய ஒரு இடம் நரகம் அல்லது மோட்சம். ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள், இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள். இந்த செய்தி ஒரு 2-3 நிமிஷத்திலே எளிதாக நீங்கள் சொல்லிவிடலாம். இந்த செய்தி முக்கியமான செய்தி. இந்த முக்கியமான செய்தியை சொல்ல போகிற இந்த சீஷர்கள் கூட்டம் அன்று சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளம் சாப்பாட்டிலோ, நீங்கள் உங்களுடைய உள்ளம் உடையிலோ, உங்களுக்கு பணத்திலோ, நீங்கள் அதை உங்கள் இருதயத்தை வைக்காதிருங்கள். நான் அதை பார்த்து கொள்வேன். உங்களுக்கு இருக்கிற முக்கியமான செய்தியை, உங்களுடைய இந்த பணமோ பணத்திற்கு மேலாகவோ உலக ஆடம்பரங்களுக்கு மேலாகவோ அல்லது எங்கே தங்குவோம், எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்த பயங்கரமான பிளான்களை போட்டு அதன் மேலும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வைக்க வேண்டாம். இதெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த அர்ஜென்ட்டான மெசேஜை அர்ஜென்ட்டாக சொல்லிவிட்டு அங்கே என்னுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்யுங்கள், செய்து ஸ்தாபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம். எவ்வளவு உலகத்திலே ஆண்டு இந்த போர்ஷனில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அங்கே சொல்கிறார், நீங்கள் எதுவும் அங்கே கட்டாயப்படுத்தக்கூடாது. ஊழியத்தில் நீங்கள் போகிறீர்கள், யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த வீட்டிலே தான் என்னுடைய வீட்டிலே ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக ஒரு அங்கே சமாதானத்துக்கு எங்கெல்லாம் நீங்கள் போகிறீர்களோ சமாதானத்தை கோருங்கள். சமாதானத்துக்கு அவர்கள் பாத்திரராக இருந்தால் அவர்களுக்கு அந்த சமாதானம் நிற்கும், அல்லது சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப வரும் என்று சொல்கிறார். எல்லாம் நீங்கள் போகும்போது யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. யார் உங்களை ஏற்றுக்கொள்கிறாரோ, எந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பங்களாவாக இருக்கலாம், அல்லது ஏசி ரூமாக இருக்கலாம், வெயில் காலத்தில் ஏசி இல்லாத ரூமாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண எளிய ஒரு விசுவாச குடும்பமாக இருக்கலாம், அல்லது பணக்காரர்களாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போடுகிற பணக்காரனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் மிக முக்கியமான காரியமாக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் சொல்லும் பொழுது யாரையும் நாம் கட்டாயப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. யாருமே சொல்லப்படுற சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள தானாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் விரும்புகிறார், அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகிறார். அது கட்டாயப்படுத்தக்கூடாது. அது ஆண்டவர் சொல்கிறார், யார் வீட்டில் உங்களை ஏற்றுக்கொண்டால் அங்கே போங்கள், அங்கே அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்கள் என்ன உங்களுக்கு வைக்கிறார்களோ அதை சாப்பிடுங்கள். எங்களுக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்டிஷனும் போட வேண்டாம். அங்கே எவ்வளவு சிம்பிளாக காரியத்தை வைத்து கொண்டு மெயினான காரியமாகிய சுவிசேஷத்தை சொல்லி, மெயினான காரியமாகிய வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறது, பேய்களை விரட்டுகிறது, அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வீடு ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், சாப்பாடு சிம்பிளாக கொடுக்கலாம், என்ன இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். யார் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே போய் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார், ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு கொடுத்த, அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் தெரிந்து கொள்ளலாம், அவர்களை ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன் பெரிய ஆள் கடவுள்,
நான் சொல்லுகிறதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. ஜீவனை மரணத்தை முன்பாக வைக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள்கிற ஒரு சக்தி ஆண்டவர் ஆதாமேவளுக்கு கொடுத்தபடினால்தான் அவர்கள் அவ்வளோ வல்லமையான தெய்வம், மகிமையான தெய்வம், பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவுகிற வேர்ட் ஆஃப் காட் ஏசு கிறிஸ்து மனிதனாய் உருவாகி வருமென்பதாக, வெளிப்பட்டு வருமென்பதாக அவர் எப்படி இருந்தாரோ அந்த நிலைமையிலே அவர் அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார். அந்த எபிரேய வாசியில் அப்படி போட்டிருக்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கர்த்தருடைய வார்த்தை உலாவி கொண்டிருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தான் அங்கே இருந்தார். அவ்வளோ அருமையான மகிமையெல்லாம் பார்த்து அவர்கள் கடைசியிலே சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு கண்டி பண்ண மாட்டார். இப்பொழுதும் அப்படி தான் மெயினான காரியங்கள் நம்ம உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம், சின்ன சின்ன காரியங்களை கூட மற்றவர்களையும் எப்படி கண்டி பண்ணுகிறோம். இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படி தான் நீங்கள் போக வேண்டும், இங்கே தான் போக வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் நித்தியமான காரியங்களை கூட, நரகத்தையும் பரலோகத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த மிகவும் முக்கியமான காரியம் உலகத்தில் அதுதான், அதை கூட ஆண்டவர் கட்டாயப்படுத்தவில்லை. குறுகலான வழி இருக்கிறது, விசாலமான வழி இருக்கிறது. யாரெல்லாம் விசாலமான வழியிலே போக வேண்டும் விரும்புகிறார்களோ விசாலமான வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் குறுகலான வழியிலே போய் எப்படியாவது பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் குறுகலான வழியிலே போகிறார்கள். கட்டாயம் கிடையாது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எந்தெந்த கிராமங்களுக்கு போகிறீர்களோ, எந்தெந்த வீடுகளுக்கு போகிறீர்களோ, எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம், எதையும் கண்டிப்பு பண்ண வேண்டாம், எதையும் அப்படியே ஒரு அவர்களுடைய இதை நீங்கள் ஒரு கண்டிப்பு பண்ணி எதையும் செய்ய வேண்டாம். சாய்ஸ், தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த ஊரை ஆசீர்வதியுங்கள். அந்த ஊரில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்குங்கள். தேவனுடைய இயேசுவின் நாமத்தினாலே என்னென்னலாம் ஆசீர்வாதம் உண்டோ அதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ முறை சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நமக்கு தெரியும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு தெரியும். நாம் சொல்லும் பொழுது நாம் அவர்களை கட்டாயப்படுத்த முடியும். எத்தனை பேர் கிறிஸ்தவர்களை இப்படியாக நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் பணம் கொடுத்து ரீசெண்டாக எங்கள் சபைக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தார்கள், அடிக்க வந்தார்கள் பாஸ்டரை. அவர்கள் இப்படியாக எங்கள் மேல் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 100,000 கொடுக்கிறீர்கள், நீங்கள் மாட்டை அடித்து சமைத்து உங்கள் சபையிலே சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் அங்கே சாராயம் குடிக்கிறீர்கள், இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 100,000 ஒரு ஆளுக்கு கொடுத்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்குகிறீர்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யாரும் 100,000 கொடுக்கவும் இல்லை, 1 பைசா கூட கொடுக்கவில்லை. சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எந்தெந்த குடும்பங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சபைக்குள்ளாக வருகிறார். யாரும் பணம் கொடுத்து யாரையுமே கிறிஸ்தவர்கள் ஆக்குகிறது கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் அது இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல ஒன்று நீ சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதை அறிவிக்கிறது நம்முடைய கடமை. பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். கேள்விப்படாமல் இருந்தால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாகிவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி பரலோகத்து போவார்கள். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கட்டாயப்படுத்தி யாரையும் கிறிஸ்தவர்களாக்க முடியாது. கட்டாயப்படுத்தி ஒரு மனிதனையும் மனமாற்ற முடியாது. ஒரு சின்ன குழந்தையை கூட நீங்கள் பாருங்கள், சில நேரம் அதை பிடிக்காத காரியத்தை அதை செய்ய சொல்லும் பொழுது அது எப்படி முரட்டாட்டம் பண்ணுகிறது. அது வெளியே நமக்கு பயந்து சில காரியங்களை செய்தாலும் கூட உள்ளத்திலே நான் செய்ய மாட்டேன் என்கிற அந்த குணம் இருக்கிறது. அதை ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் ஒரு பையனை நீ எழும்பினில் என்று சொல்லி சத்தம் போடும்போது அந்த பையனை அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது எலும்பு என்று சொல்லி அவர் அடிக்க அவர் வரும்பொழுது அவர் எலும்புகிறான். ஆனால் அந்த சின்ன பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா, சார் நீங்கள் என்னை எலும்ப சொல்லி இருக்கிறீர்கள், அது நான் வெளியே சரீரம் தான் எலும்பி இருக்கிறது, என்னுடைய உள்ளம் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொன்னான். ஒரு சின்ன பையனை கூட அவனுடைய உள்ளத்திலே நாம் பயமுறுத்தி அதை செய்ய வைக்க முடியாது. அருமையான தேவன் பிள்ளை, இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே போவோம், அது நம்முடைய கடமை. எத்தனை பேருக்கு நாம் புதிய ஏற்பாட்டை கொடுக்குறோம். எத்தனையோ பேர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்ய வரும்பொழுது நாங்கள் கொடுப்போம், புதிய ஏற்பாட்டை கொடுப்போம், சுவிசேஷம் சொல்லுவோம். சிலர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிடுவார்கள். சிலர் நாங்கள் கொடுக்கிறதை அப்படியே வாங்குவார்கள். வாங்கிவிட்டு வேலை முடிந்து போகும்பொழுது அதை அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல வைத்து விட்டு அப்படியே போய்விடுவார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் நாம் ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறோம், அவர்கள் மேலே அன்பு கூர்ந்து சுவிசேஷத்தை சொல்கிறோம், அந்த புதிய ஏற்பாட்டை கொடுக்குறோம். எந்த கட்டாயமும் கிடையாது. அதில் சிலர் அதை சந்தோஷமாக நான் படிக்கிறேன் ஏற்றுக்கொண்டு போவார்கள். சிலர் அதை அப்படியே வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜன்னலில் வைத்து விட்டு அப்படியே போய்விடுவார்கள்.
அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது தான். அர்ஜென்ட்டான ஒரு வேலை, எவ்வளவு முடியுமோ சுவிசேஷ ஊழியத்துக்காக நாம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ சுவிசேஷ ஊழியத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். எவ்வளவு முடியுமோ சுவிசேஷ ஊழியம் செய்ய புறப்பட்டு போகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் கிரேட் கமிஷன் என்று சொல்லி உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எத்தனை ஊழியக்காரர்கள் வேலைகளை விட்டுவிட்டு வருகிறார்கள், இளம் வயதிலே ஊழியத்துக்கு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், உண்மையாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு போகிறவர்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். சில மதியினங்களாலே குறைவுகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். எல்லா பேசிக் நீட்ஸையும் சந்திப்பார். அவர்கள் சில காரியங்களை சுவிசேஷ ஊழியத்துக்காக இழக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே நூறத்தனையாக மறுமையிலையும் நான் நூறத்தனையாக கொடுப்பேன் சொன்னார். சுவிசேஷ ஊழியத்துக்காக போகிறவர்கள் ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். அது உலகத்திலே ஒரு நாட்டு பெரிய நாட்டுக்கு ஸ்தானாபதிகளாக மற்ற நாட்டுக்கு போகும் பொழுது எவ்வளோ ஒரு, இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வருகிறார் என்றால் அவர் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வரும் பொழுது அவருக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிறது. பிளெயின்லேருந்து அவர் இறங்கும் பொழுதே எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் போய் அவரை வரவேற்கிறார்கள். பெரிய ஒரு நல்ல ஹோட்டல்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை. அவர்கள் நம்முடைய நாட்டில் உள்ள பெஸ்ட் காரியங்களை அவர்களுக்கு காட்டுகிறார்கள், பெஸ்ட் காரியங்களை சாப்பிட கொடுக்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள்னு சொல்லும் பொழுது எவ்வளவோ ஊழியக்காரர்கள் பல கஷ்டத்தின் மத்தியிலும் பல விதமான பாடுகள் இழப்புகள் மத்தியிலும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய கடமை என்ன? ஒரு ஊழியக்காரர்னு சொல்லும் பொழுது அவருக்கு நாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும், அந்த ஊழியக்காரனுடைய மனதை குளிர பண்ண வேண்டும். அந்த ஊழியக்காரன் நம்மை சமாதானம் சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்கும்படியாக ஊழியக்காரர்களை நம்ம அற்பமாய் நினைக்கவே கூடாது. சுவிசேஷ ஊழியம் அது ஒரு ஸ்தானாபதிகள், அது யாருடைய ஸ்தானாபதிகள்? அது ராஜாதி ராஜாவுடைய அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து வருகிற தேவாதி தேவனுடைய ஸ்தானாபதிகளாக அவர்கள் போகிறார்கள், அனுப்பப்படுகிறார்கள். ஆகையால் அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடாது, ஊழியக்காரர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது, ஊழியக்காரர்களை குறித்து ஒரு அசட்டையாக நினைக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய ஸ்தானாபதிகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? பெரிய தேவாதி தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு செய்தியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். முக்கியமான ஒரு காரியத்திலே அவர்கள் வருகிறார்கள். அதை நாம் மறவாதபடி, எந்த ஊழியக்காரர் எப்பொழுதாவது நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது எல்லா ஊழியக்காரர்களையும் கனம் பண்ணுவோம். எல்லா ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அவர்களுடைய உள்ளங்களை குளிர பண்ணுவோம். அவர்கள் நம்மை மறதார ஆசீர்வதிப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வீட்டிலும் ஆசீர்வாதங்கள் தங்கும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அந்த பணியிலே நம்முடைய பங்கும் அந்த இடத்தில் நம்முடைய பாகமும் அதில் இருக்கும். பரலோகத்திலே போகும் பொழுது அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.